சிங்கமன வாழ்ந்த சிங்கவட்டி ஜமீன், மக்களாட்சி தத்துவத்தில் ஒரு மன்னவன், காலம் செய்யும் அற்புதங்களில் இதுவும் ஒன்று. டிஎன்எஸ் முருகதாஸ் தீர்த்தபதி. நம்பத்தான் முடியவில்லை, அடுத்த தலைமுறைக்கு இந்த அரிய வாய்ப்பு கிடைக்குமா என்ற இயக்கம் மனதுக்குள் இருக்கிறது. மன்னராட்சி ஒழிப்பு, மக்களாட்சி வளர்ப்பு என்பதெல்லாம் மானுடத்தின் தத்துவங்களாக இன்று நம் கண்முன்னே நிகழ்ந்த அதிசயங்கள். ஆனால் இந்த தலைமுறையில் ஒரு இயக்கம் உண்டு. அது இன்னும் நீண்ட நாள் அவர் வாழ்ந்திருக்க வேண்டும் என்கின்ற அவாதான். நல்ல பண்பாளர், தமிழ் பற்றாளர், மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர், விவசாயி, எல்ஐசி முகவர், சோதிட நம்பிக்கையாளர், முற்பிறவியை கூட ஆய்ந்து சொல்லக்கூடிய ஞானம் படைத்த ஞானி, இப்படி பல அவதாரங்கள். மன்னருக்கு இது தேவையா என்கின்ற எண்ணம் கூட நமக்கு எழலாம். ஆனால் மக்களாட்சி தத்துவத்தை நான் ஏற்றுக்கொண்டதால் மக்களோடு மக்களாய் உழைத்து வாழ்வேன் என்கின்ற எண்ணம்தான் அவரை மன்னர் அல்ல, மன்னாதி மன்னராக நம் கண்முன்னே நிறுத்துகிறது. கொடியில்லை கோட்டை உண்டு, படையில்லை பாடாபிஷேகங்கள் உண்டு, அந்தப்புறம் இல்லை சொந்தமாக குடும்பம் குழந்தைகள் உண்டு. இவர் கண்ணசைப்புக்காக காத்திருந்த சிங்கம்பட்டி மக்களின் வரலாறும் உண்டு. ராசாவை தரிசிக்க அலையலையாய் திரண்டு வருவதை காண கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். சொரிமுத்து ஐயனார் கோயில் உட்பட 8 கோயில்களுக்கு நிரந்தர அறங்காவலராக செயல்பட்டவர். சொரிமுத்து ஐயனார் கோயிலின் பூக்களி விழா மிகவும் பிரசித்தி பெற்றது. மன்னவரின் கண்ணசைப்பில், காட்சி பொழிப்பில், மன்னவரின் சொல்லில் செயலில்தான் அந்த விழாவின் ஒவ்வொரு அசைவும் நடக்கும். ஜமீன்தாரி ஒழிப்பு முறை சட்டத்தால் பல ஏக்கர் நிலங்களை மாஞ்சோலை எஸ்டேட் உட்பட தன் சொத்துக்களை இழந்த பொழுதும், தனக்கு கிடைத்த சில ஏக்கர் நிலத்தில் கூட அரசுக்கு சொந்தமாக ஏழை மாணவர்களுக்கு பள்ளி நடத்த இடம் கொடுத்த பண்பாளர். மன்னா, எங்கள் மன்னாதி மன்னா, மக்களாட்சி தத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற ஆகச்சிறந்த தத்துவம் என மனம் ஏற்றுக்கொண்டு மக்கள் வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலும், மன்னவனே, எங்கள் மன்னரே, ராஜாவே, உங்களை மனம் தேடுகிறது என்று சொன்னால் அதுதான் உங்கள் ஆகச்சிறந்த பண்புகளில் ஒன்று. மனிதர்கள் வருவது இயற்கை. மனிதர்கள் வருவதும் மறைவதும் மன்னாவதும் இயற்கை தந்த தத்துவம். காலம் தன் கடமைகளை என்றும் செய்து முடிப்ப தவறுவதில்லை. ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு மக்களாட்சியின் சுதந்திர சுவாசக் காற்றில் வசிக்கின்ற ஒவ்வொரு தமிழனும், மன்னவனே, மன்னரே, உங்களை தேடி மனம் ஒரு ஓரமாக கசிகிறதே, அதுதான் நீங்கள் எங்களுக்கு வாழ்ந்து காட்டிய மன்னராட்சி தத்துவம். இந்த மண்ணிலே உங்கள் பண்பும் பாசமும் பிரிந்து இருந்தது போல விண்ணிலும் உங்கள் மன்னராட்சி விரியட்டும், உங்கள் புகழ் வாழரட்டும், வாழட்டும். எஸ்ஆர் தமிழின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள்.